கிருஷ்ணன் சொல்றான், இந்த பள்ளி அறையில யார் வந்தாலும் உள்ள கேட்டுட்டு தான் உள்ள விடணும், நீ கேட்காத. இப்ப துரியோதனம் வர்றான், அவன் யாரையும் கேட்க மாட்டான், காவலாளி தடுக்கலை. நேர உள்ள வந்தா கிருஷ்ணன் அப்படி படுத்திருக்கான், தலைப்பக்கம் மட்டும்தான் ஒரு நாற்காலி இருக்கு. இவன் எழுப்பியிருக்கலாம் இல்லையா, இந்த இடையனை போய் நான் என்ன எழுப்புறது, நமக்கு பசி எடுத்து நாம சாப்பிட்டா ஆசையா சாப்பிடுவோம், வற்புறுத்தி வாயில திடிச்சா ஒழுங்க மாட்டோம். இவனா பக்தியோட வரல, அதனால இவனுக்கு அந்த இறைவனை வணங்க தோணலை. தலைப்பக்க ஆசனத்தை பார்த்தா இவன் கால் பக்கம் நான் உட்காருவேனா போய் அங்கே உட்கார்ந்தான். கிருஷ்ணன் தூங்கலை, தூங்குற மாதிரி நடிக்கிறான். தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. இந்த துரியோதனனுக்கு தெரியலை, அவ்வளோ பெரிய ஆளாக நாடாளுகிற மன்னன் கிருஷ்ணன் தூங்குறானா ஏமாத்துறானான்னு தெரியல. அஞ்சு வயசு பொண்ணு ஆண்டாள் கண்டுபிடிச்சிட்டா, திருப்பாவையில் வரும், அங்கன்மா காலத்து அரசரெல்லாம் அபிமான பங்கமாய் வந்து முன் பள்ளி கட்டிலின் கீழே சங்கமிருப்பார் போலே வந்தியாம் தலை பெய்தும், கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிரிச்சிறிதே எங்கள் மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவார். அவ அழகா சொல்றான், இந்த மாட்டு கழுத்துல சலங்கை கட்டியிருப்பான், இப்ப மாட்டை பார்க்கறதே கஷ்டம், சலங்கைக்கு எங்க போறது, சலங்கை கட்டியிருப்பான் பித்தளையில. அந்த சலங்கை என்பது அந்த மணி, இந்த மணியில இந்த வாய் கீறி இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு கல்லோ அல்லது இழந்த கொட்டையோ போட்டிருப்பான், அது உள்ளுக்குள்ள அப்படியே உருளும், அந்த வாய் வழியாக வெட்டி விட்டுருக்கே அது வழியாக உள்ளே இருக்கிற கல் உழுறது தெரியும். இப்போ அவ இடையர் குலம் இல்லையா, ஆண்டாள் தன்னை இடைச்சிறுமியாகவே மாற்றிக்கிட்டவ, அங்கே என்ன கிடைக்கிறதோ அதையே ஓமையாக சொல்கிறா. அவள் சொல்கிறா, கிருஷ்ணா நீ தூங்குற மாதிரிலாம் நடிக்காத, அந்த மாட்டு கழுத்து இருக்கிற சலங்கையில் அந்த வெட்டுக்குள்ளே மணி ஆடுற மாதிரி உன் கண்ணு கொஞ்சம் திறந்துருக்கு, உள்ளே விழி உருளுது, தூங்குறவனுக்கு எங்கேயாவது மொழி ஆடுமாடா எந்திரி. அவன் கண்டுபிடிச்சிட்டா, அங்கன்மா ஞானத்தை அரசரெல்லாம் வந்து உட்கார்ந்தான், அவனுக்கு தெரியல சின்ன குழந்தை, ஏன்னா ஈடுபாட்டோட பார்த்தா தான். இவன் முகத்தையும் பார்க்கல காலையும் பார்க்கல, உட்காந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனன் வந்தான், வந்தவன் அவன் பக்தன், அவன் வந்து கிருஷ்ணன் கால் பக்கத்தில் நின்னான். இப்போ கூட சொல்லுவான், காரி ஆகணும்னா காலப்படுறான், அது பாரதம். எத்தனை வசவானாலும் எத்தனை பழமொழி ஆனாலும் எத்தனை உமை ஆனாலும் அத்தனையும் நம்முடைய இதிகாச புராணங்கள் தான் நாட்டில். இப்போ தான் தமிழில் திட்டுறது கூட தமிழில் இல்லை, உன்னை பூச்சாண்டி பிடிச்சிக்குமா, முன்னெல்லாம் பூச்சாண்டியில் நம்ம தாடி மீசை வச்சுக்கிட்டு வர பிச்சைக்காரன், பூச்சாண்டி என்பது பிச்சாடனர், இல்லங்கள்தோறும் எழுந்தருளி தலையாலே பலிதேறும் தலைவன் சிவபெருமான். எல்லா ஊர்லேயும் சிவங்கோயிலில் திருவிழா அன்னைக்கு ஒன்பதாம் நாள் எட்டாவது நாள் பிச்சாடர் உற்சவம் நடக்கும் திருவண்ணாமலாம், திருவெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பொருள் வசூலிச்சுட்டு போவாங்க, வீடுதோறும் வந்து தாருகாவனத்தில் தானே வந்த மாதிரி. பூச்சாண்டி பிடிச்சிக்குவான்னா திட்டுறதில் கூட உன்னை சிவபெருமான் காப்பாற்றுவான். ஒன்றரை கண்ணை பிடிச்சிக்குவான்டாமாங்க முன்னெல்லாம், உலகத்தில் ஒன்றரை கண்ணனே இல்லை, மாறு கண்ணு இருக்கும், நொள்ள கண்ணு இருக்கும், பூ விழுந்த கண்ணு இருக்கும், சிவபெருமானுக்கு தான் ஒன்றரை கண்ணு, ஏன்னா அவருக்கு மூணு கண்ணு. என்னைக்கு பார்வதியை பாகம் வச்சாரோ அப்பவே சரிபாதி ஒன்றரை கணக்கு கொடுத்துட்டார். இன்று அரைக்கண் உடையார் யாரும் இல்லை, குன்றரையன் பாவைக்கு கூறியிட்ட அன்னாள் உமையாளையும் பாகம் வைத்து அரைக்கண்ணையும் கொடுத்த ஒன்றரை கண்ணன் கண்டீர் ஒற்றியூர வைத்த தேவே. தேவாரம் அப்புறோடது இன்னொருத்தர் பாடினார், அவனுக்கு ஒன்றரை கண்ணு கூட இல்லையா, அந்த ஒரு கண்ணு கண்ணப்பன் கொடுத்த கண்ணு சிவபெருமானுக்கு வேறு அரைக்கண்ணு தான் அவரோடது, அரைக்கண்ணு தான். இன்னும் கூட சொல்லுவாங்க, அவன் அரைக்கண்ணில் பார்க்குறான்டா, அரைக்கண்ணில் பார்க்குறான்னா ஆண்டவன் பார்க்குறான்னு அர்த்தம். இப்போ அதனாலே பள்ளி கொண்டு இருக்கிறான், வந்து கால் மாட்டில் நிற்கிறான் அர்ஜுனன், கிருஷ்ணன் தூங்கலைன்னு தெரிஞ்சு போச்சு, காலை தொட்டான், காரி ஆகணும்னா காலை பிடிக்கணும், அவன் காலை தொட்டான். நம்ம உடம்புலையே தொட்ட உடனேயே உணரக்கூடிய உறுப்பு கால் தான், யாராவது கோமா ஸ்டேஜில் இருந்தால் ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள் இந்த காலை சுரண்டுவாங்க, காலை சுரண்டினா உணர்ச்சி இருந்தால் பிழைச்சிக்குவான், கோமாலேருந்து வந்துடுவான், காலை சுரண்டியும் உணர்ச்சி இல்லைன்னா அது ரொம்ப மோசமான நிலைமை, நமக்கு அது தெரியறதில்ல, காலை சுரண்டுனான். சில சமயத்தில் லேட்டாக வீட்டுக்கு வந்துட்டு ஓடி வந்து அம்மா காலை சுரண்டுவான் பையன் சாப்பாடு போடுன்னு, சில புருஷன் பாதராத்திரத்தில் குடிச்சிட்டு வந்து பெண்டாட்டி காலை சுருடுவான், யாருக்கும் தெரியாமல் எனக்கு சோறு போடுறீன்னு. இந்த உள்ளங்காலை சுரண்டினா உணர்ச்சி வரும்,
அர்ஜுன கிருஷ்ணனோட காலை தொட்டான். இப்படி படுத்திருக்கான், இங்க நிக்கிறான் அர்ஜுன, இங்க நிக்கிறான் துரியோதன. இவன் தொட்ட உடனே கண்ணை திறந்தா அர்ஜுனன் தெரிஞ்சான். உடனே கிருஷ்ணன் எழுந்தான், எப்ப வந்த அர்ஜுனா, என்னை எழுப்பக்கூடாதா, எப்ப வந்த, என்ன விஷயம்? அப்ப தலைப்பக்க இந்த நாற்காலியா ஓசப்பட்டது. திரும்பி பார்த்தா துரியோதன. துரியோதனா, நீ எப்ப வந்த, என்னை எழுப்பப்படாதா, தெரியாதா? அவன் எழுப்பிடுவான்னு சொல்லிட்டு தானே இவன் அந்த பக்கம் மட்டும் ஒரு நாற்காலி போட்டவன். இப்ப ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களே, ரெண்டு துருவம், கீரியும் பாம்பும், என்ன விஷயம்? துரியோதனா, நீ முதல்ல சொல்லு. துரியோதனன் சொன்னா, கிருஷ்ணா, பாண்டவருக்கும் எங்களுக்கும் யுத்தம் வரப்போகிறது, அந்த யுத்தத்திலே நீங்கள் நீ என் பக்கம் வர வேண்டும் என்று தாத்தா சொல்ல சொன்னார், பீஷ்மர் சொல்ல சொன்னார். அப்படியா? அர்ஜுனா, நீ எதுக்கு வந்த? கிருஷ்ணா வருகிற போகிற அந்த பாரத போரிலே நீ எங்க பக்கம் இருக்கணும். கிருஷ்ணன் சொன்னா, என்னடா ரெண்டு பேர் ஒன்னே கேட்குறீங்க, நான் இருக்கிறது ஒரு ஆள், ஒன்னா இவன் பக்கம் வரணும் இல்லைன்னா ஓம் பக்கம் வரணும், ரெண்டு பேரும் எதிரெதிரில் நிற்கிறீங்க, ரெண்டு பேரும் கேட்குறீங்க, நான் யார் பக்கம்டா வருவேன்? அப்போ துரியோதனன் சொன்னான், இன்னைக்கு கியூன்னு ஒன்று நின்று முதல்ல நிற்கிறவனுக்கு முதல்ல ரேஷன், ரெண்டாவது நிற்கிறவனுக்கு அப்புறம் வரிசைப்படி. இந்த கியூவை முதல்ல கற்றுக் கொடுத்தவனே துரியோதனன் தான். அவன் சொல்கிறான், கிருஷ்ணா, உன்னோட நாட்டுக்கும் வீட்டுக்கும் நான் தான் முதல் வந்தேன், எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடு. ஆமாம், நீ தான் என் நாட்டுக்கும் வீட்டுக்கும் வந்திருக்க, சரிதான். அர்ஜுனன் சொன்னான், அவன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் வந்திருக்கலாம், கிருஷ்ணா உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் நான் தானே முதல்ல நின்ன, என்னைத்தானே முதல்ல பார்த்த, வாயால் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கண்ணால் கேட்டேன். பல சந்தர்ப்பத்தில் வாயில் பேசவே முடியாது. ஒரு நாள் இப்படி போயிட்டே இருந்தேன், ஒரு நல்ல ரசிகர் சிவாபேட்டையில், அவர் பார்த்துட்டு, அம்மா இங்கே தான் எங்கள் வீடு வாங்கினார். சரி, உள்ளே போயிட்டேன். போன உடனே அவருக்கு என்னென்னா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் வெளிப்படையாக கேட்கல, அவர் வீட்டு தாம்பத்தியம் அப்படி. அவருடனே கண்ணாலேயே மனைவிக்கிட்ட கேட்டார், காப்பி கொடுன்னு. அந்த அம்மா கண்ணாலேயே காப்பி கீப்பி கேட்டால், உனக்கு ஒரு மாதம் காப்பி கட்டு. ரெண்டு பேரும் கண்ணிலேயே தான் பேசிக்கிறாங்க, வாயை திறந்து பேசினா எனக்கு தெரிஞ்சிடும், நான் எத்தனை புஸ்தகம் படிச்சிருக்கேன், பார்த்துட்டேன் சார், நான் காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன், ஒன்று வேண்டாம். ஏன்னா அது வேணும், கருத்தறியறது எல்லாத்தையும் எல்லார் முன்னாலையும் வாயால் பேச முடியாது, கண்ணால் பேசிக்கிறதும் இருக்குது. பல சந்தர்ப்பத்தில் குறிப்பு காட்டுவது கண்ணினால் தான். இங்கே அதனால் அர்ஜுனன் சொல்கிறான், அவன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் முன்ன வந்திருக்கலாம், உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் நான் தான் நின்னேன், அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தான். துரியோதனன் தம் வாயாலேயே மாட்டிக்கிட்டான். இப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், நியாயம்தான், துரியோதனா வந்த உடனே நீ எழுப்பி இருக்கலாம், இல்லையே அவன் தானே கண்ணுக்கு முன்னால் நின்னா, அவன் வாயால் கேட்கறதுக்கு முன்னாலேயே கண்ணிலேயே எனக்கு உதவின்னு கெஞ்சினா, நானும் கண்ணாலேயே கொடுக்குறேன்ட்ட, ஏன்னா இவன் கண்ணன், கண்ணாலேயே சொல்லிட்டான். அதனால் வேற ஏதாவது கேளு. துரியோதனன் பார்த்தான், நீ ஒருத்தன் வராட்டா என்ன, கிருஷ்ணா உன்னுடைய படைகள் பூரா எனக்கு வரணும், ஓ கிருதவர்மா தலைமையிலே ஒரு அட்சோகிணி சேனையை உனக்கு அனுப்புகிறேன், ரெண்டாவது நீ போர்க்களத்தில் எந்த ஆயுதத்தையும் எடுக்கக்கூடாது. கிருஷ்ணன் சரின்னா. இப்போ அர்ஜுனங்கிட்ட கேட்டான், ஏடா சிங்கத்துக்கு நகமும் பல்லும் தான் முக்கியம், பல்லையும் பிடுங்கி நகத்தையும் வெட்டிட்டா அந்த சிங்கத்தால் என்னடா பிரயோஜனம், என் படையும் உனக்கு இல்லை, நானும் ஆயுதம் எடுக்கக்கூடாது, ஒரு நாள் உனக்கு என்ன பிரயோஜனம்? அவன் பார்த்தான், அவன் மகா கட்டிக்காரன். ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க, அவன் கோலத்தில் புகுந்தால் அவன் தடுக்கல புகுவான். ஒரு முறை திருச்சிக்கு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருந்தோம், திருச்சி மலைக்கோட்டைக்கிட்ட நிகழ்ச்சி, கொஞ்சம் தூரத்துலேயே பஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு. அவர் சொன்னான், நடந்து போங்கங்கன்ட்டான், ராத்திரி மணி 7:30. சரி, நடந்து போனோம். போகிறபோது அதுக்குள்ளே எதிரில் அந்த நிகழ்ச்சிக்காரர் ஒரு பையனை அனுப்பியிருந்தார், அவன் அப்போல்லாம் பைக்கு கிடையாது, சைக்கிளை கொண்டு வந்தான். அத்தை அத்தை சைக்கிளில் உட்காடுறீங்களான்னு, மாது உட்கார்றேன். சரிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்தாச்சு, போயாச்சு, சைக்கிளில் லைட் இல்லை, மணி அப்போ 7:30. ஒரு போலீஸ்காரர் பிடிச்சார், ஏப்பா சைக்கிளில் லைட் இல்லாமல் போகிறையே, அபராதம் கட்டு. நிறைய ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட் பிரபாதமாக இருக்குது. இவன் என்னான்னா, சார் இருட்டில் போனால் தானே சார் லைட்டு வேணும், அதான் தெருவில் இத்தனை லைட் இருக்குல்ல அந்த வெளிச்சத்துலேயே போகிறேன் சார், லைட் அதுக்குலாம். போலீஸ்காரர் பார்த்தார், சைக்கிளில் காத்த பிடிங்கி விட்டார். ஏன் சார் காத்த பிடிக்கினீங்கன்னா,
அத மலக்கோட்டை வாசல் இவ்வளவு காத்து அடிக்குதே அந்த காத்துலயே போ சைக்கிளுக்கு எதுக்கு தனியா காத்து இவன் அவனை ஏமாத்த பார்த்தான் அவன் இவனை ஏமாத்த பார்த்தான் இதுதான் சாமர்த்தியம் இப்போ அதே மாதிரி கிருஷ்ணங்கிட்ட நீ ஆயுதம் எடுக்கக்கூடாது படை எனக்குன்னு அவன் இப்போ அர்ஜுனன் கேட்குறான் நீ ஆயுதம் எடுன்னு சொல்லலை ஆழிமலி அங்கையாய் கிருஷ்ணான்னு சொல்லலை அச்சுதான்னு சொல்லலை மாதவா கேசவா சொல்லலை ஆழிமலி அங்கையாய் ஆழிமலி அங்கையாய்னா சங்கு சக்கரம் ஏந்திய பெருமானே நீ இப்படியே எனக்கு வந்து தேரோட்டுவாயானால் பாதை காட்டுவாயே ஆனால் உன் பின்னால் நான் ஜெயிச்சிருவேன் ஆண்டவனே நமக்கு வழிகாட்டினா நம்ம எப்படி தோற்று போவோம்